இந்த பழனிமலை குன்று இருக்கின்ற இடம் கடையெழு வள்ளல்களில் ஒருவனாக விளங்கிய மயிலுக்கு போர்வையிந்த பேகன், அந்த பேகன் ஆட்சி செய்த மண்தான் இந்த திரு ஆவினன்குடி. இந்த ஆவினன்குடியில் இருக்கின்ற குண்டிலேதான் முருகப்பெருமான் எழுந்தருளி அருள் பாலிக்கின்றார். இந்த பெருமானை இங்கே நிலைபெறச் செய்தது போகமா முனிவராகும். அந்த போகமா முனிவர் எதற்காக இந்த திருமுருகன் பெருமான் உருவன் உருவச்சிலையை இங்கே அமைத்தார் என்றால், உலக மக்கள் எல்லாம் நோயின்றி பிணியின்றி வாழ வேண்டும், அந்த நோயற்ற உடலில்தான் இறைவன் குடிகொள்ளுவான் என்ற திருமூலர் வாக்குக்கு இணங்க, சேர்க்க முடியாத 9 நஞ்சுகளை ஒன்றாக இணைத்து, அதாவது இன்றைய அளவில் சொல்ல வேண்டுமானால் கெமிஸ்ட்ரி, ரசவாதம் என்று சொல்லுவார்கள், வேதியியல், அந்த பழந்தமிழ் வேதியியல் முறையில் 9 நஞ்சுகளை ஒன்றாக இணைத்து மூலிகை சாறுகளை எல்லாம் கூட்டித்தான் அனைத்து நோய்களையும் தீர்க்கின்ற 4448 நோய்கள் என்று உலகத்திலே தொன்மை மருத்துவமாக விளங்குகின்ற சித்த மருத்துவத்திலே வரையறுத்திருக்கிறார்கள். அந்த 4448 நோய்களையும் போக்கக்கூடிய மருந்தாகத்தான் முருகப்பெருமானை இங்கே போகமாமுடியோர் திருக்கோயிலில் எழுந்தருளை செய்தார். அப்படி செய்த பொழுது, அவருக்கு வழிபாடு செய்கின்ற பொழுது, அவர் மாணாக்கர் புலிப்பாணி சித்தர் இவரிடத்திலேயெல்லாம் சொல்லி, உலக மொழிகளுக்கெல்லாம் தாயாக விளங்குகின்ற தமிழ், தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திடும் சூழ் கலைவானர்களும், இவள் என்று பிறந்தவள் என்று உணரா தெரிவினலாம் எங்கள் தாய் என்று பாரதி சொல்லுகின்றானே, அந்த தொன்மை தமிழிலே நடைபெற வேண்டும் என்றுதான் வழிபாட்டு முறையை தமிழிலே அமைத்துக் கொடுத்தார். இன்றைக்கு திருமலை நாயக்கன் காலத்தில் அவனுக்கு அமைச்சனாகவும் தளபதியாக விளங்கிய ராமப்பையன் இங்கே வந்து அங்கே வழிபாடு செய்த பழந்தமிழ் மக்கள் பண்டாரங்களை வெளியேற்றிவிட்டு கொடுமுடியிலே இருந்து பார்ப்பவர்களை கொண்டு வந்து குடியேற்றினான். அதற்கு பிறகு தமிழில் அங்கே வழிபாடு இல்லை. அதை உருவாக்கிய போகமா முனிவர் தமிழிலேதான் வழிபாடு செய்ய செய்தார். இவங்க சொல்ற இன்றைக்கு இவர்கள் சொல்லுகின்ற ஆகமம் இருக்க, அப்படி மருந்து சாத்திர இடமில்லை. பீடத்துக்கும் பெருமானுக்கும் திருவுருவச் சிலைக்கும் மருந்து சாத்தி வைக்கின்ற அத்தவர்தனம் செய்கின்ற முறை கிடையாது. இது பீடத்தோடு இணைந்த நவபாஷான 9 நஞ்சுகளை கொண்ட திருமேனியாக இந்த மூல திருமேனி. இதிலே தண்ணீரை ஊற்றி தாமரை பூக்களை வைத்திருப்பார்கள். இவர்கள் சொல்லுகின்ற வழியில் இந்த வடமுடி ஆகமம் என்று சொல்லுகின்ற நிலையெல்லாம் இங்கு கிடையாது. இது முழுக்க முழுக்க சித்தர் மரபை சார்ந்ததாகும். ஒரு கட்டத்திலே 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால் சங்கரமடத்தினுடைய விளைவாக அங்கே இந்த போகமாமுனிவர் உருவாக்கிய இந்த சிறையை அப்படி வைத்துவிட்டு பஞ்சலோகத்தாலான சிறையை முன்னாடி வைத்து வழிபாடு செய்வதற்கு முயற்சி எடுத்தார்கள். அன்றைய காலகட்டத்தில் தமிழகத்திலே இருந்த சித்த மருத்துவர்கள் எல்லாம் ஒன்று கூடி அதை தடுத்து போகமாமுனிவருடைய அந்த திருவுருவச் சிலை தான் இருக்க வேண்டும் என்று அதற்கு வழிவகை செய்தார்கள். அந்த சித்த மரபு தொடர வேண்டும். சித்தர் மரபுதான் போகமாமுனிவருடைய மரபு. பழனி திருமுருகன் சிலையை உருவாக்கிய போகமாமுனிவருடைய மரபு சித்தர் மரபு, அது தமிழ் மரபு. சித்தாந்தம், சித்த மருத்துவம், சித்தர் மரபு, சித்த சிவனியம், இவையெல்லாம் தமிழ் பெருமக்களுடைய தொன்மையான வாழ்வியல் முறையாகும். இந்த வாழ்வியல் முறையைத்தான் சர் ஜான் மார்ஷல் சிந்து சமவெளி நாகரிகத்தை ஆய்வு செய்த பொழுது சொன்னார். ஆகவே அந்த பழந்தமிழ் வழியில் தமிழ் சித்த மரபிலே இங்கே வழிபாடு நடக்க வேண்டும். கடவுள் மங்களம் நீர்த்தளி என்று சொல்லுகின்றாரே இளங்கோவடிகள், அந்த நீர்த்தளி கடவுள் மங்களம் ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகிறாரே பெருஞ்சாந்தி பெருவிடா, அந்த பெருஞ்சாந்தி பெருவிடாவாகிய குடமுழுக்கு தமிழிலே மட்டும்தான் நடக்க வேண்டும். அதுதான் சித்தர் மரபு, அதுதான் போக மரபு, அதுதான் புலிப்பாணி மரபு. மற்றொன்று, திருமலை நாயக்கன் காலத்திலே உள்ளே அங்கே வழிபாடு செய்வதற்கு அனுப்பப்பட்ட அந்த கொடுமுடி பார்ப்பனர்கள் வெளியேற்றப்பட வேண்டும். அங்கே முன்னால் வழிபாடு செய்த பண்டாரங்கள் கோவிலுக்கு வழிபாடு செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று அரசுக்கு நாங்கள் வேண்டுகோளாய் வைக்கின்றோம்.